ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவீன். ஸோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸுடைய நாலாவது நாளில் இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட் நாளிலேருந்து பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுலேயும் ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சவங்களும் நிறையவே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் நாள் கொண்டு வந்த ஆஃபர் கொண்டு வந்த சில மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்காக போயிடுச்சு. இல்லை நான் ஆர்டர் பண்ணேன் பட் அடுத்த நாள் கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை ஆர்டர் பண்ணது இன்னும் ஷிப்பிங்கே ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஐஃபோனை சுற்றி போய்கிட்டு இருக்கு. பட் ஐஃபோனுக்கு தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது இன்றைக்கி நாலாவது நாளாக இருந்தாலும் இப்போவுமே நிறைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் லைவாக இருக்குது, நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இன்றைக்கி ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இனிமேல் யாராவது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த சின்ன சின்ன கேஜெட்ஸு, ப்ராடக்ட்டு அண்ட் ஆக்சசரிஸ் இதோட ஆஃபர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு நம்மளோட டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க, அதற்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே ரெகுலராக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுடைய ஆஃபர்ஸையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே உங்களுக்கு அப்டேட்டாக எல்லா ஆஃபரும் வரும். ஸோ ஃபஸ்ட் அதில் இப்போ இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலுடைய நாலாவது நாளில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்போ லைவாக போயிட்டுருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ரியல்மி நாசோ 60X 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போவுமே ஆஃபர் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கான 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலாக அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 12,000 ரூபா, பட் ஆஃபர்னு பார்க்கும்போது 450 ரூபா கூப்பன் ஆஃபர் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் அப்ளை பண்ண முடியும். இது போக பேங்க் டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 750 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இஎம்ஐயில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1,000 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ஆஃபர் இன்னும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலி ஐஃபோன் 13 உள்ளே போய் பார்த்தோம்னா ஸ்டாக்கே இல்லை. 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஸ்டாக் இல்லை, 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் ஸ்டாக் இல்லை, அண்ட் 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தோம்னா செல்லர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு கார்டு ஆஃபர் எந்த ஆஃபருமே கிடையாது. 60,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க, டேரெக்டாக 60,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதான். ஈவன் அந்த 10% எஸ்பிஐ ஆஃபர் கூட இந்த ஐஃபோனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இது ஆஃபர்னு பார்த்துக்கிட்டு அதை விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் நாட் CE3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டீல் அப்படின்றது இன்னுமே போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 27,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக ஒரு 2,000 ரூபா கூப்பன் டிஸ்கவுண்ட் வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அந்த கூப்பன் அப்ளை பண்ணிக்க முடியும். இது போக எஸ்பிஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பிஐ கார்டுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா 2,250 ரூபா வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுலேருந்து இஎம்ஐ இல்லாமல் நார்மல் பேமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் டெபிட் கார்டுக்கு ஒரு 750 ரூபா அப்படின்றது டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்களால் கிட்டத்தட்ட 22,000 ரூபா கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வேணுன்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாமல். அதே மாதிரி சாம்சங் கிட்டதுன்னு பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M34 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆஃபர் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு செல் பண்ணுறாங்க. இதுக்கு கூப்பன் ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது, கார்டு ஆஃபர் மட்டும் இருக்குது. நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,750 ரூபா அப்படின்றது டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுவே எஸ்பிஐயில் நீங்கள் நார்மல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு 1,500 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்பிஐ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா 750 ரூபா அப்படின்றது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வேணும் அப்படின்றவங்க இந்த ஆஃபரையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்ப்ளஸ் உடைய Note 3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு நல்ல டீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங்னு பார்க்கும்போது 34,000 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக ஒரு 2,000 ரூபா கூப்பன் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி கூப்பன் டிஸ்கவுண்ட் அவங்க ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நாள்லாம் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 1,000 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க, 2,000 ரூபாய்க்கான கூப்பன் தான் இருக்குது. மற்றபடி எஸ்பிஐ கார்டுக்கான ஆஃபர் இருக்குது. கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 3,250 ரூபா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதுவே நார்மல் பேமெண்ட் அப்படின்னும் போது 3,000 ரூபா, அண்ட் டெபிட் கார்டு பேமெண்ட் அப்படின்னும் போது 750 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒன்ப்ளஸ் Note 3 யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. அடுத்து ரியல்மியுடைய ரியல்மி நாசோ 60 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 16,500 ரூபா இப்போ கரண்ட்டாக, அண்ட் இதுக்கு 750 ரூபா கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது போக உங்கள்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் எஸ்பிஐ கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பட்சத்தில் அதிலேயே நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 1,000 ரூபா டிஸ்கவுண்ட், நார்மல் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டுக்கும் 750 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ரியல்மி நாசோ 60 5G யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு சாம்சங் கேலக்ஸி S23 FE ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களே அதுக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 60,000 ரூபா, பட் 2,000 ரூபா கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் அப்படிங்க அப்படின்ற அப்ளை பண்ணிக்க முடியும். இது போக எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் அதே மாதிரி தான் அந்த இஎம்ஐ ஆப்ஷன் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10,250 ரூபா இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இருக்குது. இது போக நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு
₹10,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல டீல் இருக்குது. அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 750 ₹750 டிஸ்கவுண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ டெபிட் கார்டுக்கு பெருசாக ஆஃபரே இல்லை, ₹750 அப்படின்றது ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க. கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல டீல், நல்ல ஆஃபர்ஸ் அப்படின்றது எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இப்போ கிடைக்குது. அடுத்து சாம்சங்க்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இங்கே iQoo Z7 S5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல டீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 17,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க எந்த ஒரு கூப்பன்லாம் எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக கார்டு ஆஃபர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணும்போது ₹2,250 இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதுவே நார்மல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹2,000 டிஸ்கவுண்ட், அண்ட் டெபிட் கார்டுக்கே போகும்போது ₹750 டிஸ்கவுண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ iQoo Z7S வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சாம்சங் உடைய சாம்சங் கேலக்ஸி M14 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு ஆஃபர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 13,000 ரூபா. அண்ட் இதுக்கு கூப்பன்லாம் எதுவும் கிடையாது, டேரெக்டாக பேங்க் டிஸ்கவுண்ட் மட்டும்தான். பேங்க் டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது அவங்க 1,750 ரூபா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணும்போது கொடுக்குறாங்க. இதுவே நார்மல் பேமெண்ட் அப்படின்னும் போது 1,500 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. டெபிட் கார்டுக்கு எப்பவும் போல் ₹750 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே. அடுத்ததாக பார்க்கும்போது Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆஃபர் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு செல் பண்ணுறாங்க. அண்ட் 1,100 ரூபா கூப்பான் டிஸ்கவுண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. ஸோ கூப்பான் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது போக பேங்க் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது எஸ்பிஐக்கான பேங்க் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் எஸ்பிஐ இஎம்ஐ ஆப்ஷனில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கிரெடிட் கார்டுக்கு டெபிட் கார்டுக்குலாம் ₹750 டிஸ்கவுண்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பண்ணுறாங்க. ஸோ டெக்னோக்கிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஐட்டெல் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்காதீங்க. Honor 90 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 31,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு கரண்ட்டாக மார்க்கெட்டில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக வேறு எதுவும் கூப்பான்லாம் கொடுக்கல. பட் ஆனால் டேரெக்டாக பேங்க் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது கிரெடிட் கார்டு மூலமா நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5,250 ரூபா கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் நார்மல் பேமெண்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் இல்லாமல் நார்மல் பேமெண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 4,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் எஸ்பிஐ கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ₹750 அப்படின்றது இந்த Honor 90 ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சில பிரச்சனைகளும் இருக்குது, அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்க்கும்போது OnePlus Nord CE 3 Lite 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவங்க இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 19,999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுறாங்க. இது போக ஒரு 500 ரூபா கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் அவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா கூப்பன் டிஸ்கவுண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி 500 ரூபாய்க்கான கூப்பன் டிஸ்கவுண்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு கார்டு ஆஃபர் எஸ்பிஐ இஎம்ஐ ஆப்ஷன் மூலியமாக வாங்குறீங்க அப்படின்னா 1,750 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நார்மல் பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு 1,500 ரூபா. அண்ட் எஸ்பிஐ டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ₹750 டிஸ்கவுண்ட். ஸோ யூஸ்வலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குற மாதிரி அந்த ₹750 டிஸ்கவுண்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து OnePlus 11 5G அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆஃபர் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 57,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு செல் பண்ணுறாங்க. இது போக 4,000 ரூபா கூப்பான் டிஸ்கவுண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்த அதே கூப்பான் டிஸ்கவுண்ட் இப்போவுமே அவைலபிளாக இருக்குது. இது போக பேங்க் டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் மூலியமாக வாங்கினீங்கன்னா 3,250 ரூபா அப்படின்றது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது போக நார்மல் கார்டு பேமெண்ட்னா அப்படின்னா 3,000 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கிரெடிட் கார்டுக்கு, டெபிட் கார்டுக்கு ₹750 டிஸ்கவுண்ட் அப்படின்றது தான் இந்த OnePlus 11 ஸ்மார்ட் ஃபோனுக்கு பண்ணுறாங்க. ஸோ டெபிட் கார்டுக்கு ஆஃபர் இல்லை, கிரெடிட் கார்டுக்கு நல்ல ஆஃபர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இங்கே இருக்குது. அடுத்து Realme Narzo 60 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு நல்ல டீல் இருக்குது. ஆக்சுவலி இதோட ப்ரைசிங் பார்த்திங்கன்னா 21,249 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு சேல் பண்ணுறாங்க. இது போக ஒரு 500 ரூபா கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா 500 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிடும். இது போக எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வந்திங்கன்னா 2,000 ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நார்மல் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கான பேமெண்ட்னு பார்க்கும்போது ₹750 டிஸ்கவுண்ட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் iQoo Neo 7 Pro பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 33,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. இது போக இதில் வந்து கார்டு ஆஃபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் கார்டு ஆஃபர்னு பார்க்கும்போது நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபா இஎம்ஐ ஆப்ஷனில் 3,000 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. நார்மல் பேமெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 1,700 ரூபா கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கு ₹750 ஆஃபர் அப்படின்றது பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 30,000 கிட்ட இந்த iQoo நியூ 7 ப்ரோவை இப்போ நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனும் iQoo நியூ 7 ப்ரோ தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி ஏறுது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக எல்லாத்த பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், அங்கே உங்களுக்கு அதற்கான அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். மற்றபடி இப்போதைக்கு இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல பெஸ்ட்டான ஆஃபர்ஸாக எனக்கு இப்போ இன்றைக்கி 4வது நாள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான், அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து யாராவது இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்கை கன்சிடர் பண்ணுங்கள். இதில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் மணியை நீங்கள் சேவ் பண்ணி வாங்கிக்க முடியும். மற்றபடி அடுத்தடுத்து என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் போக போகுது, என்னென்ன புது ஆஃபர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் வந்துருங்க. அங்கே ஏதாவது புது ஆஃபர் வந்துச்சுன்னா அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நான் பண்ணிடுறேன்.